வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள் சிறப்பு வழிபாடு பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான கோல சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது நாள் நாம் அந்த நாளை வரவேற்கும் பொருட்டு, அம்பிகையை வரவேற்கும் பொருட்டு காலையில் எழுந்து நாம் முதலில் செய்யக்கூடிய ஒரு செயல்தான் கோலம் இடுதல், சக்கரம் வரைதல். அந்த கோலங்கள் என்பது சக்கரங்களின் வடிவமாக திகழ்கிறது. அது குறிப்பிட்ட தேவதைகளை நம் இல்லத்திற்கு வரவழைக்கக்கூடிய ஆற்றல்களை வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் அது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையும் நாம் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னவெனில், நாம் இடக்கூடிய அந்த அரிசி மா கோலமானது பல உயிர்களுக்கு உணவாக இருப்பதால் ஜீவகாருண்யத்தை வலியுறுத்துகிறது. ஆகவே நாம் இரண்டாவது நாள் சப்த ஒளி சக்கர கோலம் என்றழைக்கக்கூடிய, அதாவது சிவபெருமானின் நடனத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சக்கரம்தான் இங்கே நமக்கு சப்த ஒளி கோல சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சக்கரத்தை காலையில் எழுந்து பசும் சாணத்தால் வாசலில் தெளித்து அரிசி மாவினால் மஞ்சளில் சிறிது கலந்து அந்த கோலத்தை நாம் இட வேண்டும், இந்த சக்கரத்தை இட வேண்டும். நான் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த சக்கரத்தை இட்டு அன்றைய நாள் இரண்டாவது நாள் அம்பிகையை நம் இல்லத்திற்கு வரவழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள் துவக்கமானது இனிதே நடைபெறும். அதே நேரத்தில் அதற்குண்டான முழுமையான பலன்களும் நமக்கு கிடைக்கும். ஆகவே இரண்டாவது நாளுக்குரியான சப்த ஒளி சக்கரம் அல்லது கோலம் என்று அழைக்கக்கூடிய இந்த கோலமானது, அதாவது 30,000 திருநடனங்களை சிவபெருமான் ஆடியுள்ளார். சந்தியா வேளையில் இறைவன் ஆடிய திருநடனத்தின் பெயர்தான் சந்தியா தாண்டவமாகும். இந்த தாண்டவத்தின் போது இறைவன் தனது இடதுகால் இரண்டாவது விரல் தரையில் வரைந்த கோலம்தான் இந்த சப்த ஒளி சக்கரம், சப்த ஒளி கோலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக இந்த சக்கரத்தின் மூலமாக இறைவன் இசை கருவிகளுக்கு ஒளியை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த சக்கரத்தின் மூலமாக இசைக்கருவிகளுக்கு ஒளியை வழங்கினார் என்பதுதான் இதனுடைய பொருள். ஆக நவராத்திரி என்று இரண்டாம் நாளன்று நாம் இந்த கோல சக்கரத்தை வாசலின் முன்பாக வரைந்து அகிலாண்ட ஈஸ்வரியை நாம் நம் இல்லத்திற்கு வரவழைக்க வேண்டும். அப்படி வரக்கூடிய அந்த அகிலாண்ட ஈஸ்வரி நாம் வைக்கக்கூடிய கொலு பொம்மைகளிலோ அல்லது நாம் வைக்கக்கூடிய கலசங்களிலோ அல்லது அகண்ட தீபங்களிலோ எழுந்தருளி நமக்கு அருளை வாரி வழங்குவாள். அப்பொழுதுதான் நாம் நம் செய்யக்கூடிய இந்த நவராத்திரியினுடைய பூரண பலன் நமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த கோலத்தை நாம் பூஜை அறையிலையும் நாம் அதை வரைந்து வழிபாடு செய்தோம்னால் நமக்கு பல்வேறு செல்வ செழிப்புகளை நமக்கு அகிலாண்ட ஈஸ்வரி நமக்கு அருள்வாள். அதே நேரத்தில் இந்த இரண்டாம் நாளன்று 3 வயதுடைய ஒரு சிறு குழந்தையை அழைத்து அந்த குழந்தையை அகிலாண்ட ஈஸ்வரியாக அலங்கரித்து அந்த குழந்தையை நாம் வணங்க வேண்டும். இவ்வாறு வணங்கும் பொழுது அந்த இரண்டாவது நாளுக்குரிய அகிலாண்ட ஈஸ்வரியினுடைய நமக்கு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். ஆகவே அவரவர் விருப்பத்திற்கேற்ப கொலுகை வைத்து வழிபாடு செய்வதோ அல்லது கலசங்களை வைத்து வழிபாடு செய்வதோ அல்லது அகண்ட தீபம் வைத்து வழிபாடு செய்வதோ அன்னையினுடைய திருவுருவனுடைய படத்தை வைத்து மலர்களை சாற்றி நம் கையால் இயன்ற நைவேத்தியங்களை செய்து பாசமிக்க மலர்களால் சாற்றி அன்னையை வழிபாடு செய்தும் இந்த நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள் வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம். இவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கப்பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று மகிழ்வோம். ஆகவே இந்த சப்த ஒளி சக்கரம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய தாண்டவங்களில் சந்தியா தாண்டம், சந்தியா வேளையில் ஆடியதால் இதற்கு சந்தியா தாண்டவம் என்று பெயர். இந்த தாண்டவத்தில் வரைந்த சக்கரம்தான் இந்த சப்த ஒளி கோல சக்கரம் என்ற இந்த சக்கரம். ஆகவே இதை வரைந்து நம்முடைய இல்லத்திற்கு அகிலாண்ட ஈஸ்வரியை, மகிஷாசுர மர்த்தினியை, அந்த சக்தியை நாம் தொடர்ந்து வழிபாடு செய்து அவளுடைய பூரண அருளை பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும்
பெற்று உயர்வோம் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த சக்கரத்தை எவ்வாறு நாம் வழிபாடு செய்து மூன்றாவது நாளை சிறப்பிப்பது என்பதை பற்றி அடுத்த பதிவில் காண்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.